அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ராபியா. வெல்கம் டு ராபியாஸ் ஃபேஷன். கெளுத்தி மீன் சால் நான் சமைக்க போகிறேன். அதுக்கு 1 கிலோ அளவு கெளுத்தி மீன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு புளி ஊற வச்சுருக்கேன். 1 மூடி தேங்காவை நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். 1 பெரிய தக்காளி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, இதை வந்து மிக்சியில் பேஸ்ட்டாக அரைக்கணும். 1 வெங்காயம், 1 தக்காளி, 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை காம்போடு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் மிக்சியில் அரைக்கிறதுக்கு தான். தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். தாளித்து விடுறதுக்கு கொஞ்சம் கறிவடகமும் எடுத்து வச்சுருக்கேன். மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இதை ஓப்பன் பண்ணிட்டு 1 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்ககிட்ட கறிவடகம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதை எண்ணெயில் போட்டு நல்லா ப்ரௌனிஸாக வதங்கி வந்ததுக்கப்புறம் பூண்டு 1 கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தட்டி. அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், ஜீரகம், காஞ்ச மிளகாய், கடுகு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தாளிச்சுக்கோங்க. சேம் கறிவடகத்துடைய டேஸ்ட்டு கிடச்சிரும். கறிவடகத்துக்கு எல்லா பொருட்களும் காய வச்சு சேர்ப்போம், இல்லாத பட்சத்தில் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறோம், அவ்வளோதான். இதோட வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். காம்போட கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழையும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் எடுத்திருக்கேன். இந்த சால்னாக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துடலாம். 1 டம்ளர் அளவு தண்ணீர் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சி ஆன் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா எந்த அளவுக்கு அரையணும் அப்படின்னா ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, அதே சமயம் கொரக்கொரப்பாகவும் அரையக்கூடாது. நைஸாகவும் இருக்கணும், லைட்டாக கொரகொரப்பாகவும் இருக்கணும். அந்த பதத்தில் இந்த மசாலாவை அரைச்சி எடுத்திருக்கேன். கெளுத்தி மீன் சால்னாக்கு தேவையான மசாலா இதுதான் ரெடி ஆயிடுச்சு. மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து மீதி இருக்கக்கூடிய அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம். இது மாதிரி மசாலாவை அரைச்சி சேர்க்கறதுனால சால்னா நல்ல திக்காகவும் கிடைக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஊற வச்ச புளியையும் கரைச்சி இந்த சால்னாவோட சேர்த்துடலாம். நல்லா கரைச்சிட்டு அதில் உள்ள சக்கையை புழிஞ்சு தூர போட்டுடலாம். கரைச்சி இந்த புளி தண்ணியை மெதுவாக எடுத்து ஊற்றணும். அடியில் வந்து அந்த புளியோட ஓடுகள் சமயத்தில் நிற்கும். அரைச்சி வச்சிருந்த தேங்காயுமே இதோட சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சால்னா திக்காக இருக்குது, அதனால இன்னும் 1 டம்ளர் தண்ணி இதோடு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், கெளுத்தி மீன் சால்னா கூட்டியாச்சு. இதை வந்து தாளித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீதி மல்லித்தலை இருந்துச்சு இல்லையா, அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த சால்னாவை தாளித்து விட வேண்டியது தான். சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனில் 1/2 எலுமிச்சம்பழத்துடைய சாரை சேர்த்துடலாம். இந்த மீனுக்கு தேவையான உப்பையும் இதோட சேர்த்து நல்லா பிணைஞ்சி வச்சிடலாம். இப்படி செய்கிறதுனால மீனில் உப்பு புளிப்பு நல்லா பிடிச்சிருக்கும். சால்னா 10 நிமிஷம் கொதிச்சு வரத்துக்குள்ளே இதில் உப்பு புளிப்பு ஏறிடும். 100 ml அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கறிவடகத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். கறிவடகம் நல்லா பொறிஞ்சு வந்ததும் அந்த கறிவடகத்தை எடுத்து 1 சேர்த்து வச்சுருக்கேன். இந்த சால்னால் போட்டுடணும். மீதி கொஞ்சம் கறிவடகம் இருந்தால் பரவாயில்ல. தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். வெந்தயம், பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகாய் இதோட சேர்த்துடலாம். பச்சை மிளகாவையும் 2 உடச்சி இதோட சேர்த்துக்கலாம். தாளிக்கு எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், தக்காளி ரெண்டையுமே ஒரே நேரத்தில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடலாம்.
இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் இதில் சேர்க்குறேன். ஏற்கனவே சால்னா கூட்டும் போது ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். மசாலா அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம். இந்த ஸ்டேஜ்லேயும் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். எல்லா மசாலாவும் வதங்கி வந்துடுச்சு. இப்போ கூட்டி வச்சுருக்க சால்னாவை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், எழுத்தி மீன் சால்னா ரெடி பண்ணியாச்சு. ஓரளவு இது நல்லா கொதிச்சு வரட்டும். 10 நிமிஷம் அளவு நல்லா கொதிச்சு அந்த கொத்தமல்லி வாசனை போயிடணும். செக் பண்ணிக்கோங்க, 10 நிமிஷம் உங்களுக்கு கொத்தமல்லி வாடை போகலை அப்படின்னா கூடுதலாக ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி வாடெல்லாம் நல்லா போனதுக்கு அப்புறம் மீனை சேர்த்துடலாம். மீன் சால்னால் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், கொத்தமல்லியுடைய வாசனை அடிக்கக்கூடாது. அந்த கொத்தமல்லியுடைய வாசனை போனதுக்கு அப்புறம் தான் மீன் சேர்க்கணும். இப்போ மீனெல்லாம் சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம், மீன் சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப மீன் வெந்துருச்சு அப்படின்னா மீன் வந்து உடஞ்சிரும். மீன் உடையாத அளவுக்கு பதமாக பார்த்து வேக வைக்கணும். இப்போ சால்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, மீன் சரியான பதத்தில் வெந்து வந்திருக்கு, போதும் இந்த அளவு. 10 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விடாதீங்க. உங்களுக்கு மீன் வெந்தது பத்தலை அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கோங்க, போதும். மீன் கரைஞ்சிடக்கூடாது, மீன் உடஞ்சிடக்கூடாது. பார்த்து பதமாக வேக வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். அல்ஹம்துலில்லா, கெளுத்தி மீன் சால்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சால்னா ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இடியப்பம், ஆப்பம் இதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோட இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.